ஹை வியூவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்ல எந்த கார் அதிகப்படியான எண்ணிக்கையில வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ரெனால்டினுடைய குவிட் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா கடந்த பல வருடங்களா நம்பர் ஒன் பொசிஷன்ல வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கார் தான் ரெனால்ட் குவிட். ஸோ இந்த கார் எதுக்கெல்லாம் ஒரு டஃப் காம்பெனி கொடுக்கக்கூடிய காரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாட்ஸனுடைய ரெடிகோ, மாருதி எஸ்பிரஸோ, இதுக்கெல்லாம் டஃப் காம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு காரா தான் இருந்துகிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார் கூட இந்த ரெனால்டினுடைய குவிட். அதனுடைய எக்ஸ்டீரியர் சைஸா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஷேப்பா இருக்கட்டும், இல்லை இண்டியோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கக்கூடிய கார் தான் ரெனால்ட் குவிட். ஸோ அந்த காரை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த ரிவியூவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே மிக தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் மிக தெளிவான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 2020 ஏப்ரலுக்கு பிறகு இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கார்லையுமே அதனுடைய இன்ஜின் BS6 ரேட்டில் அப்கிரேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதை தொடர்ந்து ரெனால்டினுடைய குவிட்ங்கிற இந்த கார்லையும் இப்போ BS6 ரேட்டில் இந்த இன்ஜினை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை ரீடிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த வெஹிக்கிள் வந்து இதனுடைய ப்ரைஸும் வித்தியாசப்பட்டிருக்கு. அதாவது கரண்டாக வித்துருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 9000 ரூபா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ரெனால்ட் குயிடினுடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ்ங்கிறது 2,92,000 ஆரம்பிச்சு 4,79,000 வரைக்கும் இருக்கு. ஸோ அதே ரெனால்ட் குயிடினுடைய கிளைம்பரை பொறுத்த வரைக்கும் 4,93,000 ஆரம்பிச்சு 5,01,000 வரைக்கும் இதனுடைய ப்ரைஸ் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனாகவும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாகவும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போவும் அதே பழைய 12 வேரியன்ட் நமக்கு இப்போவும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்டர்னல் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல், அதாவது எந்த ஒரு காஸ்மெட்டிக் அப்டேட் கூட பண்ணாமல் அதே காரை அப்படியே கொடுத்துருக்காங்க. இன்ஜினை மட்டும் சேஞ்ச் பண்ணி இதன் மூலமாக இந்த வெஹிக்கிளுடைய விலைகள் மட்டும் மாற்றப்பட்டிருக்கு. இனி சேஃப்டி கான்சர்னை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியிலும் எந்த ஒரு மாற்றங்களும் கொடுக்கல. குறிப்பாக நமக்கு தெரியும் ரெனால்ட் குயிடினுடைய பேசிக் சேஃப்டி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு ஏர்பேக் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் வித் இபிடி கொடுத்துருக்காங்க, ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பெரிய அளவில் சேஃப்டியில் எந்த ஒரு விஷயம் அந்த வீட்டில் கிடையாது. இனி இதனுடைய டாப் வீரன், அதாவது ரெனால்ட் குயிடினுடைய டாப் வீரன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஹைலைட்டாக சொல்லணும்னா 8-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு விஷயமும் கூட. இதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, இது ரெண்டுமே நம்மளால் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பின்பக்க சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்டும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் ரியர் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. முதலியே நம்ம சொன்னது மாதிரி இதனுடைய இன்ஜினை ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெனால்ட் குயிட்டை பொறுத்த வரைக்கும் அதே 2 ஆப்ஷனில் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதை 0.8 liter, அது மட்டும் இல்லாமல் 1 liter பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டுமே BS6 ரேட்டரில் ரீடிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கொடுக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0.8 liter 3-cylinder பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது BS6 ரேட்டட் இன்ஜின். அது கொடுக்கக்கூடிய பவர் 54 BHP பவர், 72 Nm டார்க் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 1 liter 3-cylinder பெட்ரோல் இன்ஜின் ஒன்று கொடுக்குறாங்க, அதுவும் BS6 ரேட்டில் எமிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கக்கூடிய பவர்ங்கிறது 68 BHP பவர். இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய டார்க்குங்கிறது 91 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய காலம் நம்ம பார்த்தீங்கன்னா BS4லேருந்து BS6ல அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதோட மைலேஜ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் இங்கே ரெனால்ட் குயிட்டை பொறுத்த வரைக்கும் அதோட மைலேஜில் எந்த ஒரு பிளே ஆகலை. அவ்வளோ அழகாக ரீடிஃபைன் பண்ணி இப்போவும் அதே பழைய குயிட் உங்களுக்கு என்ன மைலேஜ் கொடுத்தோ அந்த மைலேஜ் இப்போவும் கிடைக்குது. அதாவது 25.17 km/L இது மைலேஜ் இப்போவும் கொடுக்குது. ஸோ ரெனால்ட் குயிட் காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட எக்ஸ்டர்னல் எலமெண்ட், அதாவது எக்ஸ்டர்னல் லுக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அழகான ஒரு லுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய எஸ்யூவி காரை நீங்கள் மினியேச்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிப்பட்ட ஒரு அழகான லுக்கு வந்து இந்த வெஹிக்கிளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஹைலைட்டை இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்டர்னல் லுக்குன்னு தான் நம்ம கண்டிப்பாக சொல்லிக்க முடியும். இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன் நம்ம கொடுத்த ஃபேஸ் ஷிஃப்டரில் தான் இந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அப்டேட் பண்ணி நல்ல ஒரு இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், இல்லை டேஷ்போர்ட், ஸ்டியரிங் வீல், இதோட டிசைன் எலிமெண்ட்ஸ், டூர் பேட், டூருடைய ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல டிசைன் எலிமெண்ட் இந்த வெஹிக்கிளை உற்பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் லுக்காக இருக்கட்டும், இல்லை இன்டீரியர் லுக்காக இருக்கட்டும், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச ஒரு நல்ல லுக்கை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ஜினை ரீடிஃபைன் பண்ணனால இதனுடைய விலை வந்து பழைய ரேட்லேருந்து இப்போ 9000 ரூபா கூடி இருக்கு. ஸோ ஒரு வாட்டி கூட இதோட விலையை வந்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் உங்ககிட்ட. அதாவது இதனோட இன்ட்ரடக்ஷன் ப்ரைஸ் அப்படிங்கிறது 2,92,000 ஆரம்பிச்சு இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ்ங்கிறது 4,79,000 இருக்கு. அதே ரெனால்ட் குயிட்டினுடைய கிளைம்பர் கார் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது 4,93,000 ஆரம்பிச்சு 5,01,000 இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் ரெனால்ட்டோட ஷோரூம்லேயும் போகலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணி இந்த வெஹிக்கிளை வாங்க முடியும். நல்ல ஒரு ரக்லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கார், சின்ன விலையில் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு காரும் கூட. ஸோ இன்னொரு வீல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களது விடைபெறுது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.
Renault, passion for life.